பல்சுவை விருந்துல புதுசா வாங்கியிருக்க இரும்பு தோசைக்கள் எப்படி பழகுறதுன்னு பார்க்கலாம் நீங்க வாங்குற தோசைக்கள் ப்ரீ சீசன்ட் தோசைக்கல்லாக இருந்தாலும் கூட நம்ம ரெகுலரா எப்படி நம்ம தோசைக்கல்ல பழகுவோமோ அந்த மாதிரி பழகி வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யறதுனால ரஸ்ட் ஃபார்ம் ஆகாம தடுக்கலாம் தோசைக்கல்ல வாங்கினதும் வெறும் தண்ணிய வச்சு ஒரு ஸ்க்ரப் ஒன்னு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அந்த வீடியோ என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு அதனால நான் தேய்ச்ச வீடியோ போட முடியல நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் சாதம் வடிச்ச கஞ்சி அது ஃபுல்லா நீங்க நிறைச்சி வச்சுக்கணும் இது ஃபுல்லா நிரப்புனதுக்கு அப்புறம் இந்த தோசைக்கல்ல அடுப்புல ஏத்திட்டு சிம்ல வச்சிருங்க தண்ணி வந்து நல்லா சுண்டணும் தீய வந்து நீங்க சிம்ல தான் வைக்கணும் ஹைல எதுவும் வச்சிடாதீங்க சிம்லேயே வச்சுதான் இது சுண்டணும் சிம்லயே வச்சு நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் நாம நிறுத்திக்கலாம் இந்த அளவுக்கு சுண்டுனா போதும் நிறுத்திடலாம் இதை ஒன்னும் செய்ய வேண்டாம் அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிட்டு இருக்கோம் அழுவெல்லாம் வேண்டாம் இதே தவால மறுபடியும் நம்ம சாதம் வடிச்ச கஞ்சிய சேர்த்துக்கலாம் சாதம் வடிச்ச ஃபுல்லா நறுச்சிக்கோங்க முதல் நாள் என்ன செஞ்சோமோ அதே மாதிரிதான் இரண்டாவது நாளும் செய்ய போறோம் சிம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு தவால பிடிக்கிற மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ்வை நிறுத்திக்கலாம் இது மூணாவது நாள் ரெண்டு நாளா நம்ம ஊத்தி வச்சு கஞ்சி அதை காய்ச்சினோம் இல்லைங்களா அது எல்லாமே இதுல பிடிச்சிட்டு இருக்கு இடையில தண்ணி எதுவும் ஊத்தல நம்ம எதுவும் கழுவுல அப்படியே காய விட்டுருக்கோம் இதுல மறுபடியும் இன்னைக்கு சாதம் அடிச்சு கஞ்சிய ஊத்தலாம் நிறைய பேர் வீட்டுல சாதத்தை வடிக்க மாட்டாங்க குக்கர்ல வைப்பாங்க அவங்க என்ன செய்யலாம்னா அரிசி கழுவுற தண்ணியே இதுல சேர்த்துக்கலாம் அரிசி கழுவும் போது கொஞ்சமா தண்ணி விட்டு கழுவுங்க அப்ப திக்க உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணியை நீங்க இதுல ஊத்தி இதே போல காய்ச்சி எடுத்துக்கலாம் முதல் ரெண்டு நாள என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான் நல்லா சுண்ட விட்டுருங்க சிம்ல தான் வைக்கணும் இது போல நம்ம தொடர்ந்து ரெண்டு நாள்ல இருந்து மூணு நாள் வரையிலும் கஞ்சி ஊத்தி காய்ச்சறதுக்கு காரணமே முதல் நாள் நம்ம நல்லா தேய்ச்சிருப்போம் தேய்க்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரஸ்ட் எதனா எங்க இருந்ததுன்னா அது எல்லாமே கொதிச்சு இது போல ஆட மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் வெளியில எடுத்துரும் ஊத்தின கஞ்சி தண்ணி தோசை கல்லோட பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ்வை நிறுத்திடலாம் இது நாலாவது நாள் மூணு நாளா நம்ம ஊற்றி சுண்டை வச்சிருக்கிற கஞ்சி தண்ணி எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு எடுக்கிறதுக்கு சில்லு சில்ல வர ஆரம்பிச்சிருச்சு இதை கொண்டு போய் அப்படியே ஒரு சிங்க்ல வச்சுட்டு தண்ணி நிறச்சி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த சில்லு சில்லா இருக்கிறதெல்லாம் கையில் தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பான்ஸ் ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிருங்க இரும்பு ஸ்க்ரப் இந்த நேரத்துல யூஸ் பண்ணக்கூடாது பழக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல தேய்க்கும் போது மட்டும்தான் இரும்பு ஸ்கிரப் வச்சு தேய்க்க சொல்லிருக்கேன் எதுக்காக நம்ம முதல்ல இரும்பு ஸ்கிரப் யூஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா அந்த சர்ஃபேஸை வந்து உங்களுக்கு ஸ்மூத் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இரும்பு முதல்ல யூஸ் பண்ண இது எல்லாத்தையும் கழுவியாச்சு ஒரு துணி இல்லைன்னா பேப்பர் டவல் வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஈரம் போனதுக்கு அப்புறம் எண்ணெய் தடவி ஒரு நாளெல்லாம் ஊற விட்டுருங்க ஊற விட்டதுக்கு அப்புறம் இது மறுநாள் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை அதுல தேய்ச்சிக்கோங்க இதே மாதிரி ரெண்டுல இருந்து மூணு முறை கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெங்காயம் தேய்ச்சிக்கிட்டே இருங்க தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு கையளவுக்கு தண்ணி எடுத்துட்டு நல்லா தெளிச்சு விட்டுருங்க தெளிச்சுட்டு அந்த வெங்காயத்தை மறுபடியும் ரெண்டுல இருந்து மூணு முறை தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம தோசையை ஊத்த ஆரம்பிச்சிடலாம் இப்ப தோசையை ஊத்த ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஊத்துற தோசையை கொஞ்சம் கனமா ஊத்திக்கோங்க மெல்லிசா வந்து போக போக ஊத்த ஆரம்பிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மூடி போட்டோ இல்லை மூடி இல்லாமலே தோசையை ஊற்றி நீங்கள் திருப்பி போட்டு எடுக்கலாம் மூடி போட்டிருந்தா திருப்பி போடாமல் இதே மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முறையில் தோசைக்கல்ல பழகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ